सबका विकास सबका विश्वास इसी श्रद्धा के साथ हम सब जुट चुके हैं। लेकिन आज लाल किले की प्राचीर से आह्वान कर रहा हूँ, सबका साथ सबका विकास सबका विश्वास और अब सबका प्रयास हमारे हर लक्ष्यों की प्राप्ति के लिए बहुत महत्वपूर्ण है। ஜல் ஜீவன் மிஷன் அந்த திட்டம் மூலயமா எனக்கு ரொம்ப பாதுகாப்பான முறையில் இந்த தண்ணி கிடைக்கிறதுனால அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை பசங்களை கவனிக்க முடியாது, தண்ணி ஏற்றணும் சுத்தமாக இருக்கணும் இதை தான் கவனிச்சுன்னு இருக்க முடியும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சௌகரியமாக இருக்குது. இந்த குழா போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஏறத்தாழ 1,500 கழிப்பறைகளும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் 50,000 ரூபாய் விலையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை யூஸ் பண்ணக்கூடிய பெண்மணிகள் எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா இது வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். எங்களுக்கு 35 கிலோ அரிசி போட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 5 கிலோ எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. மேலும் 6 மாதம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிளினால மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். என் பேர் மலர்விழி. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் வச்சுருக்கேன். கொரோனா டைமில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அந்த டைமுக்கு மோடி ஐயா 10,000 ரூபாய் கொடுத்தார் வியாபாரத்துக்கு. கஷ்ட காலத்தில் மோடி ஐயா எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்த பிறகு அதை அடித்து மறுபடியும் 20,000 வாங்கி நாங்கள் நிரந்தரமாக கடை வச்சுருக்கிறோம். மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குற நல உதவிகள் இதெல்லாம் இது வரைக்கும் வந்து சேர்ந்ததில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். மோடிஜி ஐயா அவர்கள் வந்து ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு கணக்கிட்டனை துவக்கி வச்சாங்க. அதில் நானும் போய் ஒரு கணக்கு துவக்கினேன். இந்த கொரோனா காலத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. பல நல உதவிகள் வந்து சேர்ந்தது. மாதம் 500 ரூபான்னு 3 மாதம் 3,500 ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஓய்வூதிய திட்டம் இதிலேருந்து எங்களுக்கு கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் இருக்கணும். இதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.